அன்புமணி வந்து பள்ளி கட்டின சதுப்பு நிலம் வந்து 12,500 ஏக்கர் இருந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 50 வருஷத்துல வந்து 10,500 ஏக்கர் திமுகவும் ஆட்சியும் மாறி மாறி குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் இல்ல மேம்படுத்துறதுக்கும் இதுக்கு முன்னே எம்பியா இருந்தவரும் எந்த நடவடிக்கை எடுக்கல, இப்ப எம்பியா இருக்கிறவங்க எந்த நடவடிக்கை எடுக்கணும் கூட்டம். அன்புமணி அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று முழுதாக தெரிந்து அது குறித்து பேசினா நன்றாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, ஏன்னா ஒரு இளம் வயதுல ஒரு 26 வயதுல நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமை என்பது மிக பெருமையானது. ஏன்னா இளைஞர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப அங்க வந்து தேர்தல் பிரச்சனை போகும்போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பெருங்குடி குப்பை கடன் குவியெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட வேண்டும். ஏதோ சும்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பயோ மைனிங் பிளான்ட் போட்டோம்னா உடனே கிளியர் பண்ணலாம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எடுக்கலாம், ஆனா குப்பை வந்துகிட்டே தானே இருக்கு. இதை யோசித்து தான் அந்த சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுப்பது. பாராளுமன்றத்தில் நம்ம பேசுவோம், மத்திய அரசாங்கத்திலிருந்து நம்ம பல்வேறு கட்டங்களில் நிதி பெறுறோம். பாத்தீங்கன்னா 18 கோடி 20 கோடி என்ற விதத்தில் நிதி பெற அன்வான்ட் வீட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்றது. ஆனா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுத்து நம்ம எஸ்பி வேலுமணியன் அவர்கள் எடுத்தாலும், நம்ம சிஎஸ் அவர்கள் எடுத்தாலும், நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களும் இது குறித்து தெரிவித்து, ஏன்னா இது நாட் ஓன்லி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சார்ந்தது, இது ஒட்டுமொத்தமாக அங்க வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளும் இது உறுதுணையாக இருக்கும். அதனால என்ன செஞ்சோம்னா அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கீம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். 1,200 கோடி ரூபாய் சாதாரண ஸ்கீம் கிடையாது. இதுல ஒரு ஒரு வீட்ல இருந்து இருக்கக்கூடிய மாற்றம், ஒரு ஒரு வீட்ல இருந்தும் நம்ம சோ செக்ரிகேஷன் பண்ணுவோம், தரம் பிரித்து குப்பையை வாங்கி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் நியமிக்கணும், காம்பாக்டர் நியமிக்கணும், இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கேரி பண்றது எல்லாமே நியமிக்கணும். சோ தரம் பிரித்து குப்பையை வாங்கி மக்குகின்ற குப்பை மக்காத குப்பை ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ஜோன்ல வந்து ப்ராசஸிங் சென்டர் அங்க வந்து மக்குகின்ற குப்பை மக்காத குப்பைன்னு. மக்குகின்ற குப்பையெல்லாம் என்ன பண்றோம்னா நாங்க வந்து உரமாக மாற்றுறோம், மக்காத குப்பையை என்ன பண்றோம்னா இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறோம். சோ இப்படி செஞ்சிருக்கும் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா தென்சென்னை தொகுதியில ஒரு குப்பை ஒரு வீட்டுல ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா 100%க்கு 100% பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஜோனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர்ல அந்த மக்குகின்ற மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அது தரம் பிரிச்சு இது பண்ணும் போது ஒட்டுமொத்தமாக 60% குப்பை வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்கின்ற பெருங்குடி குப்பை கிடங்குக்கு வந்து போவது தடுக்கப்படுகிறது. 40% போகுது பாத்தீங்களா. சோ ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கின்ற பெருங்குடி குப்பை கிடங்குல இருக்கக்கூடிய குப்பை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பிளஸ் 40% வருது பாத்தீங்களா. இதுக்குதான் அங்க பயோ மைனிங் பிளான்ட் வந்து அமைக்கிறோம். சோ பயோ மைனிங் பிளான்ட் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய குப்பையை அகற்றுவதற்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுவதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க, நாங்க வந்து இனிஷியலா பிளான் போடும்போது 4 வருடத்துக்குள்ளாகவே அந்த ஒட்டுமொத்த பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இவங்க 5 வருஷம் ஆச்சு, இவங்க பொறுத்தவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இயற்கை சூழலை புரிந்து கொள்ளாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க அந்த திட்டத்துக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இப்ப பாத்தீங்கன்னா 20%, 30% அளவே அந்த குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இந்நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு குப்பை கூட இருக்காது. ஏன்னா இவங்க எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இன்னொன்று இயற்கை சூழலை புரிந்து கொள்ளாத திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் 2019 அவங்க தேர்தல் வாக்குறுதி அதுல ஹிந்துல வந்து பத்திரிகையில இருக்கும், நீங்க படிச்சீங்கன்னா நாட் சோ நியூ பை இந்த கேம்பெயின் ட்ரீல்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல அவங்களோட பேட்டியை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க சார் பள்ளிக்கரணை சதுப்புறதுல கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா ஒட்டுமொத்தமா குப்பி எடுத்து ஓரமா வச்சிருவேன் நானே, அதுக்கப்புறம் மிச்சம் வந்து மீட்கப்பட்டிருக்க நிலம் பாத்தீங்கன்னா அங்க பூங்கா அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு இயற்கையை புரிந்து கொள்ளாத ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கடத்திருக்காங்க. அந்த விதத்துலதான் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த திங்கிங் என்னன்னா அங்க பூங்கா அமைக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு திங்கிங். ஆனாலும் பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் திமுக விடியா திமுக அரசு ஒதுக்கி இருக்குது. எதுக்குன்னா அங்க மியூசியம் அமைப்பதற்கு, அங்க நான் சொன்ன 20%, 30% குப்பை அகற்றப்பட்டிருக்கு, அந்த நிலம் மீட்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதை அந்த நிலத்துல வந்து மியூசியம் அமைப்பதற்கு, வாட்ச்ஷாப் அமைப்பதற்கு, கட்டிடங்கள் எழுப்பதற்கு உண்டான நடவடிக்கை, பார்க் அமைப்பதற்கு உண்டான நடவடிக்கை 200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இயற்கையை புரிந்து கொள்ளாதவர்கள், இயற்கை சூழலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக தான் திமுக அரசும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்காங்க. நாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் தெளிவான ஒரு ஸ்டான்ஸ், அங்க இருக்க குப்பை கிடங்கு அகற்றப்படணும். நாங்க ஒரு 2,000 வருஷம் வெயிட் பண்ணா கூட எப்படி ஒரு சதுப்பு நிலம் உருவாகுது, நீண்ட நெடுங்காலமா எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாது. அங்கே வந்து தண்ணீர் தேங்கி அதன் வாயிலாக அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து சதுப்பு நிலம் வந்து உருவாகிடுச்சு. சோ நாங்க மீட்டு ஒட்டுமொத்தமாக நாங்க என்ன பிளான்னா இப்ப வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா அந்த திட்டத்துக்கு வேகம் கொடுத்து, நாங்க உருவாக்கிய கூடிய திட்டத்துக்கு வேகம் கொடுக்கப்பட்டு அது வந்து 1.5 வருஷத்துக்குள்ளாகவே அந்த குப்பை ஒட்டுமொத்தமா அகற்றிடுவேன். அகற்றினதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை சம்மன் செய்து
நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் இயற்கை சூழலில் ஏற்பட்டு அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக மட்டும்தான் மாற்றப்பட வேண்டும். வேற எந்த விதத்திலும் அது வந்து பூங்கா அமைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்ற அந்த நடவடிக்கை வந்து யோசிக்க கூட முடியாது. ஸோ அந்த விதத்தில் நான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். திமுக பொறுத்தவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதையெல்லாம் இந்த காம்ப்ரஹென்சிவ் ப்ரோக்ராம்லாம் உணராத அது குறித்து தெரியாத விதத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள்.